அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்த ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்களில் ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் ஆரம்பத்தில் தேர்வு செய்யப்பட்டது இந்த எண்ணிக்கையானது கடந்த ஜனவரியில் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டது இந்த நிதியாண்டில் அரசு ஒதுக்கியுள்ள பதிமூணாயிரத்தி இரநூற்றி இருபது கோடி ரூபாய் தொகையினை வைத்து ஒரு கோடியே பதினான்கு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முப்பத்தி மூணு பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வழங்க முடியும் அதனால் தற்போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் எண்ணிக்கையான ஒரு கோடியே எட்டு லட்சம் என்பது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் என்கிற அளவில் அதிகரிக்கப்படும் என தெரிகிறது அதாவது இந்த ஆண்டு புதிதாக சுமார் ஏழு லட்சம் மகளிருக்கு மகளிர்களுக்கு மேல் புதிதாக கலைஞர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பதாரர்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அச்சடிக்கும் பணியானது முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாத இறுதியில் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டு பெண்களிடம் வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மகளிர் உரிமை தொகையானது விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிட்டப்பட்டு உள்ளது அதே முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கப்படலாம் சுமார் ஏழு லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்து பயன்பெற முடியும் என்பதால் புதிதாக மகளிர் உரிமை தொகைப்பு விண்ணப்பிப்பது குறித்து ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகக்கூடும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் நான்கு வரை அமலில் இருப்பதால் அரசு இது பற்றி அறிவிப்பு எதுவும் தற்சமயம் வெளியிடாமல் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வருடங்களே உள்ள நிலையில் அதிகப்படியான பெண்களுக்கு புதிதாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கவும் வாய்ப்புள்ளது இது ஒரு புறம் இருக்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களும் மீண்டும் விண்ணப்பிக்க ஆர்வமுடனும் இருப்பதால் அவர்களின் தகுதியான பலருக்கும் இந்த முறை கிடைக்கவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன